தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது என்னென்னா, இப்போ நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அபிராமி அந்தாதின்னு ஒரு புக்கு இப்போ பார்த்தேன். ஸோ புக்கில் வந்து நான் எடுத்து நான் அதில் உள்ள மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நினச்ச காரியம் நடக்கணும்னா இந்த மந்திரத்தை அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உடைத்தனை இல்லை பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி எனும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் எழுத்துவனே. அப்படின்னா என்னென்னா, இந்த பாடலை வந்து நம்ம சாமிக்கு முன்னாடி சொல்லும்போது நம்ம நினச்சது அப்படியே நடக்குமா? நமக்கு மனசில் ஏதாவது கஷ்டம் இருக்குது அல்லது நமக்கு நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பாட்டை சொல்லணும். அப்புறம் மனசில் வேறு நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கிறதுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகும் அன்பு படைத்தவனே பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம். ஸோ இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மனசில் ஏதாவது பயங்கள் இந்த மாதிரி இருக்குது அல்லது வந்து ஏதாவது நாள்பட்ட கவலைகளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஸோ முதல்ல சொன்ன மந்திரம் பார்த்திங்கன்னா, எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் யார்கிட்டையா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பேசலாம்.